ॐ அகத்தீசாய நமஃ. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம். நாள்தோறும் சித்தாந்த கருத்துள்ள ஞானியருடைய பாடல். தந்தை தாய் மனைவி சகோதரரும் பொய்யெனவே சிந்தை தெளிந்திருப்பது எக்காலம். எந்த உறவு முறையும் நாம் இருக்கும் காலம் வரைதான் நம்முடன் எவருமே வருவதில்லை. அப்பொழுது நிலையானவன் எவன்? இறைவன் ஒருவனே நிலையானவன். அப்படிப்பட்ட அந்த இறைநிலையை நம் தேகத்திற்குள்ளே உணர்ந்து நாம் அந்த நிலையை சென்று அடைய வேண்டும் என்பதனை ஒரு புலம்பலாக, ஒரு ஏக்கமாக இந்த பாடலிலே பட்டினத்தார் அவருடைய சீடர் பத்திரிகிரியார் வெளிப்படுத்துகின்றார். இதே எண்ணத்தை, சிந்தனையை நாமும் வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் அதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக மருத்துவ பகுதியில் பேறு கால மருந்து. கருவுற்ற பிறகு 3 மாத காலத்திற்கு பெண்களை அதிகமாக வெளியே அனுப்ப மாட்டார்கள். மிக மிக பாதுகாப்பாக, அளவுக்கு அதிகமான வேலை பளு இல்லாமலும் அந்த உருவான கருவை நல்ல ஆரோக்கியமாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக நார்ச்சத்தான உணவுகள், இது மிக மிக அவசியம். ஏன் நார்ச்சத்தான உணவுகள்? கை குத்தலரிசி, கம்பு, சோளம், ராகி, திணை, வரகு, சாமை, இப்படி எண்ணற்ற தானிய வகைகளிலே நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறது. இந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடிய நேரத்தில் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். மலச்சிக்கல் இல்லை என்றாலே பல சிக்கல் ஏற்படுவது இல்லை. ஏனென்றால் கருப்பையிலே கரு வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் வாய்வு சேர்ந்து அந்த கருவை வெளியே தள்ளிவிடவும் வாய்ப்பு உண்டு. ஆகவேதான் மாதத்திற்கு 1 முறை விளக்கெண்ணெயை 1 நாணயத்தினுடைய அளவிற்கு கருவுற்ற பெண்கள் கையிலே ஊற்றி அப்படியே சாப்பிட்டு வெந்நீர் குடிக்கின்ற வழக்கம் இருந்தது. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சில பெண்கள் 15 நாட்களுக்கு 1 முறையும், மேலும் ஒரு சில பெண்கள் ஒவ்வொரு வாரமும் கூட கருவுற்று 3வது மாதத்திலிருந்து இந்த விளக்கெண்ணெயை சாப்பிட்டு குடல் தூய்மையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வழக்கத்தில் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாய்வு அதிகமாக உற்பத்தி ஆகாமல், மலச்சிக்கல் ஏற்படாமல் பார்த்து கொள்வதற்கு மிக மிக அது பயனுள்ளதாக இருந்தது. அந்த வகையில் பேறுகால மருந்து என்று சொல்லக்கூடிய ஒரு மருந்து செய்முறையை தற்போது நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். ஒரு கஷாயம் செய்ய எப்பொழுதுமே தேவையான ஒரு குறிப்பிட்ட அளவு நீர், ஒரு 200 மில்லி அளவு என்றால் அந்த நீரை வந்து நம்ம 1/4 பாகமாக சுண்ட வச்சுக்கணும். அதில் போட வேண்டிய மருத்துவ பொருள்கள், முதலிலே சீரகம், 1 தேக்கரண்டி அளவு சீரகம். அடுத்ததாக 1 தேக்கரண்டி அளவு சோம்பு. அதற்கு அடுத்ததாக இந்த கருவேப்பிலினுடைய இலைகளை உருவிவிட்டு இந்த ஈர்க்கு மட்டும் தனியாக இப்படி எடுத்துட்டு இந்த இலையை நம்மளுடைய சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். 10 குச்சி எண்ணிக்கையில் இப்படி துண்டு துண்டாக நறுக்கி இந்த கஷாயத்திலே போட்டுட்டு, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மருத்துவச்சின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கஷாயத்தை கருவுற்ற பெண்களினுடைய 7வது மாதத்திலிருந்து நாள்தோறும் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய பனிக்குடன் நீர் என்று சொல்லக்கூடிய அந்த நீர் குறையாமல் பார்த்து கொள்ளப்படும். குழந்தையானது அந்த கருப்பையக்குள்ளே இப்படி சுழற்சி முறைகள் எல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. போதிய நீர் பற்றாக்குறை இருந்தால் அங்கே கொடி சுற்றி பிறப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வாய்வு சேர்வதன் காரணமாக இந்த பேறுகால மருந்துன்னு சொல்லக்கூடிய இந்த கஷாயம் செய்து 7வது மாதத்திலிருந்து தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு சுக பிரசவம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம இப்போ சீரகம், சோம்பு, கருவேப்பிலை ஈர்க்கு நீர் சேர்த்து கஷாயம் செய்துட்டோம். இதை வடிகட்டிட்டு அதன் உடன் சிறிதளவு பசு வெண்ணெய் சேர்த்து குடிக்கக்கூடிய வழக்கம் நடைமுறையில் இருக்குது. அதை அந்த இடத்துல தெரிந்து குறித்து வைத்து கொண்டு இதனை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் நல்லதொரு ஆரோக்கியம் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக கரு உருவாவதற்கு முன்
அவர்களுடைய ரத்தத்தினுடைய, பெண்களுடைய ரத்தத்தினுடைய அளவு 12 கிராமுக்கு மேலே இருக்கணும், 13-14 கிராம் இருக்கணும். இரத்த சோகை இருக்கிறதா, வயிற்றில் ஏதாவது கிருமிகள் இருக்கின்றதா, நாம் நல்ல உடல் தகுதியுடன் தான் இருக்கிறோமா என்பதையெல்லாம் தெரிந்து அவைகளையெல்லாம் சீர் செய்த பிறகு ஒரு கரு உருவாகும் என்றால் அந்த கரு நல்ல ஆரோக்கியமான குழந்தையாக வளர்ந்து சுகப்பிரசவமாக பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த கஷாயம் தயாராகிடுச்சு, இதை வடிகட்டி அத்துடன் இந்த கஷாயத்துடன் பசு வெண்ணெய் கலந்து குடிக்கலாம். 7வது மாதத்திலிருந்து நாள்தோறும் இதனை குடித்து கொண்டு வர அந்த பிரசவமானது எளிமையாகி சுகப்பிரசவமாக அமையும். நமது முன்னோர்கள் பயன்படுத்திய அனுபவ மருத்துவ குறிப்பு இது. ஆகவே எல்லோருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். இதை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் நல்ல ஆரோக்கியம் வளர்ப்போம். இது அறிவோம் ஆரோக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.